Hello guys and welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது டிரைவிங் ஸ்டைல். டிரைவிங் ஸ்டைல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு காரா இருக்கட்டும் இல்ல ஒரு பைக்கா இருக்கட்டும் அது நீங்க எந்த மாதிரி ஓட்டுறீங்களோ அத பொறுத்து தான் பைக்கோட இன்ஜின் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 퍼ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீனா டோட்டலாவே இந்த டிரைவிங் ஸ்டைல் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க ஓட்டுறதுக்கும் நான் ஓட்டுறதுக்கும் மத்தவங்க ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஓட்ட போறது இல்ல. அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஓட்டுற மாதிரி இன்னொருத்தர் ஓட்டுறது இல்லை அப்படின்றதுனால அவங்க ஓட்டுற விதத்தினால அவங்க காருக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜா இருக்கட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் டோட்டலாக மாறும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே காராக இருந்தாலும் சரி, இந்த டிரைவிங் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுறதுனால டோட்டலாக நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிசிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிரைவிங் ஸ்டைலில் நம்மளே மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 சிசி இருக்க ஒரு காரை ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும். இதுவே 2000 சிசி ஓட்டுறதுக்கான கார்ஸ் இருக்கு இல்லையா, 2000 சிசி நம்ம இருக்கக்கூடிய கார்ஸை ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அதோட இது டோட்டலாக வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சிசிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிரைவிங் ஸ்டைல் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 1000 சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸ் பவரோ டார்க்கோ அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு 2000 சிசிஸை கம்பேர் பண்ணுறப்போ. அப்படி இருக்கிறதுனால 2000 சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு வந்து எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அரௌண்டு வந்து ஒரு 2600 நியூட்டன் மீட்டர்ஸ், அதாவது 26 கேஜி அளவுக்கு டார்க் இருக்கும். ஹார்ஸ் பவர் 100க்கு மேலே தான் இருக்கும், ஓகேவா. ஆனால் இப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020 BS6 வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ முன்னாடி ஒரு BS4 இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நான் எடுத்து பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா அப்போது இன்னும் கிளியராக இருந்திருக்கும், கரெக்டாக ஆப்டாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போது 2020 BS6 வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸுமே வந்து 1000 சிசி 1200 இந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட இன்ஜின்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய ஒரு மேஜரான இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2000 சிசிஸில் அவங்களுக்கு என்ன ஒரு டார்க்கோ ஒரு இது கிடச்சதோ அந்த டார்க் ஃபிகர்ஸாக இருக்கட்டும் அந்த ஒரு ஹார்ஸ் பவராக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே அப்படி 1200 1300 இந்த ரேஞ்சஸில் கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து எப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, ஏன்னா சிசி குறைஞ்சது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறையும் இல்லையா, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் டார்க் ஃபிகராக இருக்கட்டும் ஹார்ஸ் பவராக இருக்கட்டும் இந்தமாரி எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகும். ஆனால் எப்படி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து 1300 அந்த ரேஞ்சிலே வந்து கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் டியூனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம டாபிக் விட்டு அப்படியே கொஞ்சம் வெளில போன மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டிரைவிங் ஸ்டைல் அப்படின்ற டாபிக்கு மறுபடியும் வரும். ஓகே, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நீங்களும் ஒரே கார் வச்சுருந்துருக்கலாம். அப்படி வச்சுருக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களு நீங்கள் ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஒரே கார் தான் இருக்கும், நம்ம ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது நீங்கள் வந்து ஜென்ரலாக நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க. இது எப்போ நீங்கள் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக நீங்கள் நார்மலாக வந்து அவங்க காரில் நீங்கள் போகிறப்பையோ இல்லைன்னா உங்கள் காரில் அவங்க வர்றப்பையோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், நல்லாவே தெரியும். இன்ஜின் ரெஸ்பான்சிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ வந்து ஒரே கார் தானே ஒரே ஸ்பெக் தானே எப்படின்னு இருக்க போது அப்போது எப்படி அந்த இது மாறும் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. இப்போ ஒவ்வொரு காருக்கும் சரி ஒவ்வொரு பைக்கும் சரி டார்க் ஃபிகர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹார்ஸ் பவர் அப்படின்றது ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று அந்த இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று உங்கள் இன்ஜினோட கம்ஃபர்டபுள் ஸ்பாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்கள் கார் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெட் லைன் வரைக்குமே அழுத்தலாம், இப்போ நீங்கள் ரெட் லைன் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் காரை ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது, அது வந்து ஒவ்வொரு காரை மேனுஃபேக்சரர்ஸ் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ஓகேவா. சரி, ஓகே, இப்போது எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மாறுது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். டிரைவிங் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மாறும், ஓகேவா. இப்போது
டிரைவிங் ஸ்டைல் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிரைவிங் ஸ்டைல் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, சிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓட்டக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து டிரைவிங் ஸ்டைல்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது கரெக்டான டிரைவிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹைவேல நீங்கள் ஓட்டுறீங்கனாக்கா எது கரெக்டான டிரைவிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப டிரைவிங் ஸ்டைல் இருக்குது. இப்போ ஒரே கார், இப்போ டீசல் எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு டீசல் காசை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்போலாக் அப்படின்ற விஷயத்தை வந்து ஹெல்மெட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் டீசல் காசு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களால் டக்குன்னு ஓவர்டேக் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வந்து டக்கு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாலுமே முடியாது, ஏன்னா டர்போலாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினோட ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லா கார்ஸுக்கும் எல்லா பைக்ஸுக்கும் வந்து ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது இருக்கும். அதேமாரி டார்க் ஃபிகர்ஸ் இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 RPM, அதாவது 1750 RPM வந்து உங்களுக்கு டர்போ ஆக்டிவேட் ஆகணும், அதாவது டர்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எல்லா கார்ஸுக்குமே பொதுவாக இப்படி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 2000 RPM இருக்கு இல்லையா, 2000 RPM தான் வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பைக் அப்படின்றப்போ அது டோட்டலாகவே வேறு, பைக்கோட இன்ஜினும் காரோட இன்ஜினும் ஒரே மாதிரி இருந்தாலுமே பைக்கோட இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரெஸ்பான்சிவாக இருக்கும் காரை கம்பேர் பண்ணுறப்போது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் கார் ஓட்டுறவங்களோட பைக் ஓட்டுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு ஆக்சிலேட்டர் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக இன்ஜினை பொறுத்தும் மாறி இருக்குது. சரியா? இப்போது நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டு டிரைவிங் ஸ்டைல் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னாக்கா இன்னொன்று நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்றத தான் நான் இந்த இதில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நிறைய விதத்தில் ஓட்டி பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டைல் தான் வந்து கரெக்டாக செட் ஆச்சு எல்லாத்துக்குமே சார். அப்படின்றதுனால தான் இந்த இதில் டிரைவிங் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது சிட்டியில் நீங்கள் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ஓட்டுறீங்க, டீசல் கார்ஸை நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படின்றப்போ உங்களோட இன்ஜினை வந்து 1750 RPM 2500 RPM உள்ளேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி சிட்டி டிராஃபிக்கில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து கியர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு மாற்றுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பொதுவாக டீசல் கார்ஸ் அப்படின்னாலே நீங்கள் 2000 RPM வந்து ஒரு கியரை ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 500 RPM வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஒவ்வொரு கியருக்கும் நம்ம கியர் ரைஸ் பண்ணும்போதும் சரி டவுன் பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு கியருக்கும் 500 RPM அப்படின்ற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ கியர் நீங்கள் வந்து ஷிஃப்ட் அப் பண்ணிங்கன்னாக்கா ஒரு கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட RPM இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2500 RPM இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காரு. இப்போது ஒரு கியரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா தேர்ட்லேருந்து ஒரு ஃபோர்த்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா RPM வந்து பார்த்திங்கன்னா 500 ட்ராப் ஆகி 2000 ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேவா? அப்படி 2000 RPM ரேஞ்சுக்கு வர்றதுனால உங்களுக்கு அடுத்தது ஆக்சலரேட் பண்ணுறதுக்கான RPMs கிடைக்குது. உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு கியர் நம்ம ஷிஃப்டப் அதிகமாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பீடு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கியர் ரேஷியோஸ் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போது வந்து நீங்கள் 2000 RPMல தான் இருக்கீங்க, நீங்கள் அடுத்ததே நீங்கள் கியரை வந்து அடுத்த கியருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது கியர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஷிஃப்டப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓகே நீங்கள் ஷிஃப்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினோட RPM வந்து பார்த்திங்கன்னா 1500க்கு வந்துடும். ஸோ டீசல் இன்ஜின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பாட் கிடையாது, ஏன்னா இன்ஜின் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்காது 1500 RPMல. அப்படின்றதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் எப்போ ரெஸ்பான்ஸ் ஆகுனாக்கா 1750 RPM அந்த டர்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்ஜின் வந்து ரெஸ்பான்சிவாக மாறும். அப்படி 1500 RPMக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் உங்கள் இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணாது அப்படின்றது தான் ஒரு மேஜரான விஷயம். அப்படின்றப்போ நீங்கள் சிட்டி கண்டிஷன்ஸில் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட RPM வந்து ஒரு 2000 ரேஞ்ச் அந்த ஒரு ரேஞ்சிலே வச்சுருந்தாக்கா உங்களோட இன்ஜின் வந்து எப்போவுமே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகேவா? இது இந்த ஒரு விஷயம்.
அதே மாதிரி ஏன் இந்த 2000 RPM அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கணும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட இன்ஜினை வந்து 2000 to 2500 RPM தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டர்போ எப்போவுமே வந்து ஒர்க்கிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணுறப்ப உங்களோட இன்ஜின் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டிங்கனாக்கா சிட்டி கண்டிஷன்ஸில் 2500 RPM நீங்கள் 2500 அப்படின்றதே ரொம்ப அதிகம். ஏன்னா டிராஃபிக்கில் நம்ம அந்த அளவுக்கு இன்ஜினை ரைஸ் பண்ணக்கூடாது. 2000 அப்படின்றது கூட ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 2000 அப்படின்றப்போ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே டைமில் வந்து உங்கள் இன்ஜின் ஓவர் ரெஸ்பான்சிவாகவும் இருக்காது. ஏன்னா ஒரு சில டைமில் சிட்டி டிராஃபிக்கில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அப்படின்றப்போ அந்த 2000 அப்படின்ற ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிட்டி டிராஃபிக்குக்கு உங்களோட இன்ஜின் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது 1750 RPM கீழே வரக்கூடாது, 2500 மேலேயும் போகணும். கீழே வந்துச்சுன்னா இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணாது சரியா, அது ஒரு விஷயம். 2500 மேலே போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் இன்ஜினை ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சிட்டி டிராஃபிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மூவிங் அப்படின்றது இருக்காது. அப்படின்றதுனால அடிக்கடி நீங்கள் வந்து கிளச் அழுத்த வேண்டியது இருக்கும், பிரேக் அழுத்த வேண்டியது இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுனால மைலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் குறையும். அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். சிட்டியில் தான் பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகும். ஹைவேஸில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஏன் அப்படின்னா கூலிங் சிஸ்டம் அப்படின்றது ஹைவேஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே நடக்கும் அண்ட் கம்பேர் டு சிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ. அப்படின்றதுனால சிட்டி டிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சிட்டியில் நீங்கள் எப்படி நீங்கள் ஓட்டணும் அப்படின்னாக்கா 2000 ரேஞ்சில் உங்கள் இன்ஜினை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களோட இன்ஜின் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? சூப்பர். இப்போது நீங்கள் ஹைவேக்கு வரீங்க அப்படின்றப்போ ஜென்ரலாகவே வந்து எல்லாமே 2500 to 3000 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அன்லஸ் பெட்ரோலாக இருந்தது அப்படின்னா, பெட்ரோலாக இருந்ததுன்னா தாராளமாக உங்களுக்கு 3000 அந்த ரேஞ்சுக்கில் இருந்துகிட்டு இருக்கும். இதுவே டீசல் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் ஒரு 100 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களோட இன்ஜின் 1300-1400 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா, 5 gear வரைக்கும் இருந்தது அப்படின்னாக்கா 5th gear 100 ரீச் பண்ணுறதுக்கு 2500 RPM உள்ளே தான் எடுக்கும். ஓகேவா? இதுவே வந்து உங்களுக்கு 6th gear இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இருந்தது, உங்கள் காரில் வந்து 6th gear இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு கியர் இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 2200 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு உங்கள் இன்ஜினும் ஓவர் ஹீட் ஆகாது. ஏன்னா ஒரு இன்ஜினுக்கு ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது ஒரு இன்ஜினுக்கு அதுதான். ஏன்னா அப்படி தான் வந்து இன்ஜினை டியூன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும். இன்னொன்று ஃபியூலை நீங்கள் தேவையில்லாமல் பேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதிகமாகவே பேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக இன்ஜினோட சவுண்டு உங்களுக்கு உள்ளே கேட்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடு பள்ளம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட காருக்குள்ளே அந்த இது நல்லாவே கேட்கும். ரோடோட நாய்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்கா டயரோட நாய்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்பீடு, இப்போ டக்குன்னு ஏதாவது ஒருத்தங்க இப்போ ஒரு மாடோ இல்லை ஒரு நாயோ நடுவில் டக்குன்னு உங்களுக்கு குறுக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2500 RPM 6th gear அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படின்றப்போ டக்குன்னு உங்களால் உங்கள் காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக டக்குன்னெலாம் கண்ட்ரோல் ஆகாது அப்படின்றது. ஸோ அப்படின்றப்போ ஒரு 2000 RPM அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஓவர்டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட உங்கள் இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா 2000 RPM ஏன்னா டர்போ ஒர்க்கிங்கில் இருக்கிறப்போ அப்படின்றது தான். ஸோ டிரைவிங் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடிய கார்ஸ், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்ஸ்லையுமே ஒரே மாதிரி 1750 RPM டர்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு செட் பண்ணியிருக்கிற ஒரு லிமிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 1750 RPM மேலே தான் உங்களுக்கு டர்போ ஒர்க் பண்ணணும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு லோ சிசியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹை சிசியாக இருக்கட்டும் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறதுமே கஷ்டம். ஏன்னா கரெக்டாக ஒரு கார்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்தமாதிரி நிறைய விஷயங்கள், ஏன்னா பொதுவாக நார்மல் டிரைவிங்கில் இருக்கிறவங்க பொதுவாக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி எல்லாம் ஓட்டுறது கிடையாது.
அப்படின்றப்போ யூனிவர்ஸில் எல்லா காரியமே 1050 ஆர்பிஎம்மில் டர்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த டர்போவோட அந்த சர்ஜ் தெரியும் இல்லையா, அந்த புல்லிங் பவர் தெரியும் இல்லையா, 1050 ஆர்பிஎம் அந்த டர்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் காரோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்க ஒரு புல்லிங் பவர் தெரியும், டக்குன்னு உங்கள் இழுத்துக்கிட்டு போகிறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சர்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எல்லா காரையும் நம்ம ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால 1050 ஆர்பிஎம்ல ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் டக்குன்னு ரெஸ்பான்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஆர்பிஎம்ல அடுத்த கியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ கரெக்டாக 1700 ஆர்பிஎம்க்கு வந்துடும். அடுத்தது நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கலாம். அதாவது உங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப லேக் ஆகாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகேவா, இது இப்படி தான் நான் வந்து ஓட்டுவேன். இதை தவிர நீங்கள் இன்ஜினோட ஆர்பிஎம்மை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மைலேஜும் கிடைக்காது, உங்களுக்கு இன்ஜினும் ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்றது இன்னொரு மேஜர். ஏன்னா நான் வந்து இன்னொரு விஷயத்தில் ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று பேசியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கரெக்டாக கிடைக்கணும், பொல்யூஷன்லாம் இருந்ததும் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு டீசலாக இருக்கட்டும் இல்லை பெட்ரோலாக இருக்கட்டும் அதோட ஸ்டீரியோமெட்ரிக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 2000 ஆர்பிஎம்லே மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதோட நீங்கள் அதிகமாக போனீங்கன்னா ரிச் மிக்சருக்கு மாறிடும், அதோட நீங்கள் கம்மியாக வந்தாருமே ரிச் மிக்சருக்கு மாறிடும். அப்படி இருக்கிறப்போ ரிச் மிக்சர் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபியூவலை வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலை, ஏன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்றதுனால அதிகமான ஃபியூவலை பர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால இன்ஜினும் சீக்கிரம் ஹீட் ஆகும், அதே மாதிரி மைலேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் ட்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்டைலில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில் டெக்னிக்கலாக இப்போ நிறைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் நிறையவே பேசியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி இந்தமாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.